நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சாந்தவேலன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 2008 ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்குது. ஆணும் ஒரு ஆணு பெண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம், யூரின் போகிறதுல ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த குழந்தை இறந்தும் இறக்கவும் செய்து அந்த சோகத்திலே அடுத்து ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அங்கே இருக்க அவங்க வீட்டில் எல்லாம் ஃபினான்சியலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படியாவது தீர்க்கணும், நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, துபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறதுக்காண்டி 10 மாதம் லாஸ்ட் குழந்தை, 10 மாதம் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு துபாய்க்கு போகிறாங்க. துபாய்க்கு போன இடத்துல அவங்களுக்கு கொரோனா அட்டாக் ஆயிடுது. கொரோனா அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு தன்னைத்தனியாக அங்கே ஆதரவின்றி இருக்கு. இங்கேருந்து இந்தியா சைட்லேருந்து அவங்க அப்பா வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாப்ல, நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்ம குழந்தைய நம்ம வீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. பாகிஸ்தானில் சி பாகிஸ்தானுங்க நம்புறங்க, துபாயில் இருக்க ஒரு அதிமுக உறுப்பினர் இதை கேள்விப்பட்டு இங்கே இருக்க சிஎம்டி எல்லாம் பேசி அங்கேருந்து எப்படியாவது குழந்தை இங்கே கூட்டு வந்துடணும் அப்படின்னு குழந்தைய அதாவது நேற்று கூட்டு வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் அப்பாவையும் மகனையும் சேர்த்து வச்சிட்டாங்க. சேர்க்கும் போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்க அந்த ஆர்வம் சந்தோஷம்லாம் நான் அவங்க ஃபோட்டோவாக பின் பண்ணுறேன் பாருங்கள்.